ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் மேட் வீட் ப்ரெட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் வார்ம் மில்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஈஸ்ட்டை வந்ததில் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். கொஞ்சம் ஈஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மாவை வந்து இதில் கலந்துடலாம். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை இந்த ஈஸ்ட் இதில் கலந்துடுறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். அடுத்து இந்த மாவை வந்து நல்லா இந்த எண்ணெய் பால் அதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட போகிறோம். சூப்பராக வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து 1-2 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். இதை வந்து 1 துணி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்ல பஃப்னு வந்துடுச்சு. இப்போ இந்த இதை வந்து ஒரு இந்த மாவை வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க. இது வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் தரையில் ஒட்டாது. இல்லாட்டா மாவு போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே மடித்து மடித்து 2-3 ட்ரிப்பு இது பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ரெட்டு மாதிரி வரும். இது வந்து ரொம்ப பிசையணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு ப்ரெட்டுக்கு லேயர் லேயராக வரும்ல அதே மாதிரி வரும். அதுக்காக தான் இப்போ இதை வந்து அப்படியே மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு இப்போ இந்த 2 சைட்லேயும் உள்ளதை இப்படி மடித்து விட்டுட்டு இனிமேல் அப்படியே உருட்ட வேண்டியதுதான். உருட்டி நம்ம பேக்கிங் இதெல்லாம் மாற்றிக்கிட வேண்டியதுதான். இது மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட் வந்து நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும். அது மாதிரி அமுக்கி விட்ருங்க மேலே. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றுமே கிடையாது. இது நம்ம வீட்டிலே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து தேவையானப்போ அப்பப்போ ஈஸியாக வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டைமும் எடுக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்கிங் பவுலுக்கு மாற்றிடுறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டிங்க ஓவன் இல்லாதவங்க எப்படி பேக் பண்ணுறதுன்னு. இன்றைக்கி அதனால் நான் உங்களுக்கு வந்து ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாவை தூக்கி இதில் வச்சு 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்ருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ணணும். அப்படியே மேலே வந்து கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து நல்லா அமுத்தி விட்ருங்க. இது வந்து இப்படியே வந்து 1/2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். இப்படியே ஒன்று போல் எல்லாம் பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். முதல்ல 2 ஹவர்ஸ் ஊற விடணும். அப்புறமா இந்த மாதிரி இதில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதையும் 1 டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 1 கால் மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புஷ்னு மேலே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஸ்டவ்வில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு முன்னால் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து பால் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு இது மேலே வந்து ப்ரெஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே காயாமல் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி சுற்றி வந்து எல்லா பக்கமும் இதாகிற மாதிரி தடவி விட்ருங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எள்ளு கூட வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரியாணி செய்கிற பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இந்த சட்டிக்குள்ள வந்து நம்ம அந்த ப்ரெட்டு இது பண்ணுறதை வந்து மோல்டை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இது மாதிரி ஏர் டைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு ஓப்பன் பண்ணாமல் இதை வந்து இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு நைஃப் அல்லது ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துட்டு வெந்துடுச்சுன்னா அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து இது மாதிரி ஒரு துணியை போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறது வந்து எதுவும் ஆகாது. இதை வந்து நான் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதை பார்த்தா நான் செய்கிறேன். ஒரு ட்ரிப்பு கேக் செஞ்சேன், நல்லா வந்துச்சு. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து இப்படி வைக்கும்போது துணி எதுவும் கீழே விழுந்துடாமல் அதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 1/2 மணி நேரம் ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துட்டானு. கொஞ்சம் வேக வேண்டி இருக்குது, அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டு வெந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மொத்தத்தில் வந்து 25 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இது வந்து நீங்கள் இப்படி மேலே வெடிச்சிருக்குன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதை வந்து நம்ம மேலே அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருவோம், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இதில் விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஒட்டாமல் வந்துருக்கோம். ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் பண்ணலாம் போடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சட்டி வந்து கருகியிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே ஆகாதுங்க பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். நம்ம சிம்மிலே பிரச்சனை கிடையாது. நீங்களும் தைரியமாக வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கேக்கு எல்லாமே வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து மேலே இப்படி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பட்டர் போட்டிங்கன்னா நல்லா வந்து இதாயிரும், அந்த மேலே வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக நல்லா பட்டர் அல்லது கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து இந்த பிளேட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து 4 பக்கமும் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட ஒட்டவே இல்லை ப்ரெட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. லைட்டாக தான் கீழே வந்து இதாக இருக்குது, மற்றபடி ப்ரெட்டு வந்து செமையாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு மேல் பக்கம் வந்து இப்படி இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்த வந்து ஸ்லைஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கத்தி எடுத்து ஸ்லைஸ் உங்களுக்கு எவ்வளோ தின்னாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குன்னு உள்ள ஆறில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.